Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினும்னா ஒரு பிரெக்னன்சி சம்பந்தமான வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தோம் அப்படினும்னா டேட்டிங் ஸ்கேனோட ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப டேட்டிங் ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணனும்னா 7th வீக்ல வந்து எடுப்பாங்கங்க. அதுதான் வந்து டேட்டிங் ஸ்கேன் அப்படிங்கிறது. இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் கேட்டோம் அப்படினும்னா இதுல தான் வந்து கரு எந்த இடத்துல இருக்கு, கரெக்ட்டான இடத்துல தான் லொகேட் ஆயிருக்கா, அந்த கருவுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து உருவாயிடுச்சா அப்படிங்கறத பத்திலாம் ஃபுல்லாக இந்த ஸ்கேனில் வந்து பார்ப்பாங்க. அதனால நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்னம்னா ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல், அதாவது ரொம்ப நீங்கள் டைம் எடுத்துக்கக்கூடாது, சரி நம்ம ஒரு 2 மாதம் கழித்து டாக்டர் போகலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து 7 வீக்கில் வந்து இந்த ஸ்கேன் வந்து எடுத்தே ஆகணுங்க. அதுக்கு பேர் வந்து டேட்டிங் ஸ்கேனு. இங்கே இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிங்கிள் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. தட் மீன்ஸ் சிங்கிள் அப்படின்னம்னா ஒரு பேபிங்க, ஓகேங்களா. இதே இது இந்த இடத்துல வந்து டபுள்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 பேபின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இதை தான் பார்ப்பாங்க, சிங்கிள் பேபியா இல்லை ட்வின் பேபியா அப்படிங்கிறத இதில் வந்து பார்த்துருவாங்க, ஓகேங்களா. அதுதான் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு, சிங்கிள். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, அதாவது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபெட்டல் போல், யோக் சாக், இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபைடு அப்படின்னம்னா இதுதான் வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளார வந்து அந்த கரு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா. ஃபெட்டல் போலும் யோக் சாக்கும் ஐடென்டிஃபைடு, சாக் மார்ஜின் வந்து ரெகுலர், தட் மீன்ஸ் இப்போ தான் கரு உருவாயிருக்கு, அதோட மார்ஜின் வந்து ரெகுலராக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து எத்தனை பேபி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளார உள்ளது கரு தானா, அதோட மார்ஜின் எல்லாம் ரெகுலராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா சிஆர்எல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிஆர்எல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னம்னா க்ரௌன் டு ரம்ப் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் வந்து இப்போ பேபி வந்து பேபி ஃபுல்லாக, அதாவது ஒரு கரு மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகிருக்குங்க, இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இதில் க்ரௌன்ங்கிறது வந்து தலைப்பகுதி, அந்த க்ரௌன் டு ரம்ப் லென்த்துங்கிறாங்க. ரம்ப்புங்கிறது வந்து இந்த அடிப்பகுதி, இதோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து க்ரௌன் டு ரம்ப் லென்த்து. அதாவது கரு வந்து உங்களுக்கு இந்த, அதாவது எப்படி சொல்கிறது, இவ்வளோ லென்த்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதோடய லென்த்து பார்த்தோம் அப்படின்னம்னா 0.53 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இன்ச்சில் பார்த்தோம் அப்படின்னம்னா 1/4, அதாவது 1/4 இன்ச் இருக்குங்க அப்ராக்சிமேட்டாக. நம்ம 7th வீக்கில் நீங்கள் ஸ்கேன் எடுக்கிறப்ப 1/4 இன்ச் இருக்கும், அவங்க சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க 0.53 இருக்கும், 53 அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இது வந்து நம்ம வந்து டைம் வந்து மிஸ் ஆகி, அதாவது அந்த மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் மிஸ் ஆகி நம்ம வந்து 7 வீக்கில் வந்து போனாலும் கரு வந்து உருவாயிருக்கிறது அதுக்கான காலங்கள் எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 6 வாரம் 2 நாட்கள், ஓகேங்களா. நம்ம வந்து நம்ம டைம் மிஸ் ஆகி நம்ம போவோம் பார்த்தீங்களா, அதுவும் இதுவும் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, ஒரு 4-5 நாள் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட் எடுக்க போனவங்க பார்த்தோம் அப்படின்னம்னா 7 வீக் 3 டேஸில் போய் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் கரு வந்து, கருவோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கான், இப்போ இந்த லென்த்து சொல்லியிருக்காங்களே, இதோட லென்த் வந்து 6 வாரம் 2 நாட்களுக்கு உண்டான வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா. இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா. அதுக்கடுத்து முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேங்க. அதுக்கடுத்து என்னென்னா இங்கே எம்எஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னம்னா மார்ஜினல் சாக் டயாமீட்டர். இது வந்து அதாவது 7வது வாரத்துலேருந்து ஒரு 12 வாரம் உள்ள ஸ்கேனில் மட்டும்தான் இந்த இது இருக்கும். நிறைய பேர் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இது வந்து இருக்காது, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அங்கே சாக் வந்து உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களா, அதோடய டயாமீட்டர் டிங்கிறது வந்து டயாமீட்டர், அதோடய விட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது 7 வீக்லேருந்து 12 வீக்கில் உள்ள ரிப்போர்ட்டில் இருக்கும், 1-2 ரிப்போர்ட்டில் இருக்காது, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபெட்டல் அப்படிங்கிறது வந்து குழந்தைய தாங்க ஃபெட்டல்னு சொல்லுவாங்க. கார்டியாக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஹார்ட் பீட், ஓகேங்களா. கார்டியாக் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் சம்மந்தமானது. அப்போ குழந்தையோட ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 113 பர் மினிட், ஓகேங்களா. இப்போ தான் வந்து நமக்கு 7 வாரத்தில் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறப்ப குழந்தைங்களோட ஹார்ட் பீட் வந்து அந்த 100லேருந்து பார்த்தோம் அப்படின்னம்னா 160 180 அதுக்குள்ளே 160 இதுக்குள்ளார தாங்க இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் நினைக்கலாம் என்னடாது 113 தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம இயர்லியராக நம்ம வந்து ஸ்கேன் எடுக்கிறோம், அதனால வந்து 100லேருந்து 160 இதுக்குள்ளார இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து 113 பர் மினிட் வந்து இருக்குது,
ஓகேங்களா. ஃபெட்டல் ஹார்ட் ரேட் வந்து கண்டிப்பாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா இதெல்லாம் வந்து நார்மலாக சர்விக்கல் ஓஎஸ் வந்து க்ளோஸ்டாக இதாக இருக்குது, அதோட லென்த் வந்து நார்மலாக 3.79 அந்த சென்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த டேட்டிங் ஸ்கேனில் முக்கியமாக வேறு என்ன பார்ப்பாங்கன்னா குழந்தை வந்து கரெக்டான இடத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதோட ஓவரிஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த சர்விக்கல் லென்த் வந்து நார்மலாக இருக்கா, இல்லை இந்த நோ ஃப்ரீ ஃப்ளூயிட் பிஓடி இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தை வந்து எஸ்டிமேட்டட் அந்த டேட் ஆஃப் டெலிவரி வந்து எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அப்போ முக்கியமாக நம்ம டேட்டிங் ஸ்கேனில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா அந்த சிங்கிளா டபுளா அப்படிங்கிறத இதை வந்து தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேங்க, சிங்கிளாக டபுளாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபெட்டல் போல் யோக் சாக்கு இதெல்லாம் தெரியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி சிஆர்எல் லென்த் வந்து இப்போ நம்ம 7 வாரத்தில் நம்ம போய் டெஸ்ட் எடுக்கிறோம், நமக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி 6 வாரம் அதுக்கு உண்டான வளர்ச்சி இருக்கணும், அதை விட கம்மியாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, அது உங்களுக்கு டாக்டர்ஸே பார்த்து வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபெட்டல் அந்த கார்டியாக் ஆக்டிவிட்டி வந்து கரெக்டாக இருக்கா, 100க்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட உடம்புல உள்ள அந்த ஓவரிஸு மற்ற இது சர்விக்கல் லென்த்து இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அவ்வளோதாங்க இந்த ஸ்கேனும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னோம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.